இப்போ நந்தன் படம் என்னென்ன செருப்பு செருப்பு அப்படி காட்டிக்கிட்டே வரேன். அவன் செஞ்சிருக்கலாம்ங்க, எது முற்போக்கு, எது சீர்திருத்தம், எது மாறுதல், இதாங்க மாறுதல். கோயிலை காட்டணும், நிற குடத்தோடு வரணும், பொங்க பொங்க வரணும், ஆ அப்படின்னு பாலை கறக்கணும், இதெல்லாம் ஒரு பழக்கம். ஆங்கிலத்தில் சென்டிமெண்ட், சென்டிமெண்ட்டாக படம் தொடங்குதுங்க, நல்லா ஓடுங்க அப்படின்னு, நல்லா ஓடிடும். இது ஒரு நம்பிக்கை, காசு போடுறவனுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் செருப்பை காட்டுற அப்படி செருப்பு பேசுதுங்க. இந்த ஒரு தலித்தாக அதெல்லாம் இந்தியாவின் பிரசிடெண்ட், இந்தியாவில் பிரசிடெண்ட் ஆகலாம், எங்கள் ஊரில் பிரசிடெண்ட் ஆகுறது நாங்கள் சொல்கிற ஆள் தான் ஆக முடியும். இதாங்க கருத்தியல், அதுதான் கருத்து. இப்போ காலு செருப்பு, ஒருத்தன் நான் சொல்கிற ஆளுன்னு மிதித்து செருப்பாக வச்சுருந்த ஒருத்தன் பிரசிடெண்ட் ஆகி கேமரா இருக்குல்ல, கேமரா மேலே செருப்பாலே அந்த கருத்தை மிதிச்சிட்றாங்க. இதாங்க படம். இதுக்கு முன்னத்தை ஏறு, இதுக்கு முன்னத்தை ஏறு ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட்டு, அமெரிக்கன் பிரசிடென்ட்டு அவன் தாழ்த்தப்பட்டவன், அவங்க அப்பையும் செருப்பு தைக்கிறவன், இவனை எப்படா கேவலப்படுத்துறதுன்னு ஒருத்தன் வாரான் வந்து இறங்கி ஆபிரகாம் லிங்கன் வெள்ளை மாளிகையில் இருக்கும்போது வந்து அங்கே வந்து அவரை கேவலப்படுத்திடணும்ட்டு இவர் செருப்பை கழட்டி போட்டு, இந்த செருப்பு உங்கள் அப்பா தச்சு கொடுத்தது கொஞ்சம் பிஞ்சு போச்சு அப்படின்னோன்னா, அப்படியா பிஞ்சு போச்சு இப்போ அப்படியா கொடுங்க, ஆ கொடுங்கன்னு ஊசி நூல் எடுத்து தச்சு போட்டு பாருங்கள் பாருங்கள், எங்கள் அப்பா இறந்து எவ்வளோ நாளாச்சு, அவர் தச்ச செருப்பு எவ்வளோ உறுதியாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ உறுதியாக இருக்குது. நீங்கள் இதை போட்டுக்கிறீங்க மறுபடியும் அந்தா இங்கே வாங்க நான் இங்கே தான் இருப்பேன் தச்சு தரேன்னு செருப்பால் அதே செருப்பால் அடித்து அனுப்பிட்டான். எப்படி அதுதான், அதுதான் அந்த இந்த கருத்து இருக்கு பாருங்க, ஆபிரகாம் லிங்கம் பேசுனது அதை தான் அந்த படம் சொல்லுது. எந்த கருத்து, எந்த செருப்பா நீ கருதினியோ, என் உரிமையை என் உணர்வை அதே செருப்பால கடை பிரசிடென்ட் ஆகி வந்து கேமரா கீழே இருக்கு, கேமரா மேல செருப்பில் மிச்சான் சச்சி, படம் முடிஞ்சிருச்சு. அதுதான் அதுதான் அது. நீங்க நீங்க பாத்துங்க எப்படி இப்ப அந்த படத்துல என்ன சுருக்கம் என்ன சொல்றாரு, ஆள்றதுக்கு தான் அதிகாரம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்டா, வாழ்கிறதுக்கே அதிகாரம் தேவைப்படுது. இதுதான் படம். நீங்கள் இது இந்த சாதி என்ன தானே இப்போ சில பேசுவான், சாதியை பெருமையாக இருக்கும்பா, சாதி தான்பா, அது மறுபடியும் அந்த வாரியை போட்டுக்கம்பாருங்க. இதையெல்லாம் அண்ணன் அம்பேத்கர் கருத்துன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தான், சாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் சொன்னது அண்ணல் அம்பேத்கர் தான். நிறைய பேர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போலண்ணா, கடைசியாக எழுதுனது நம்ம கவிஞர் பழனி பாரதி அவர்கள். அதனால் அதை நான் திருப்பி திருப்பி அந்த கருத்தை பதிவு செய்கிறேன். இங்கே சரியானது வென்றே தீரும்னு போட்டேன், அது என் தம்பி படத்துக்கு நான் போட்டது, சேகுவாரா சொன்னது சரியானது வென்றே தீரும்னு. ஏன் என் தம்பி சரவணன் நான் தூக்கி கொண்டாடுறேன், அவனுக்கு முன்னத்தி ஏறுனேன், அதை என் தம்பி நான் அண்ணன். எப்படி அண்ணன், நான் தம்பி படத்தை எடுத்துட்டேன், படம் எடுக்க காசு இல்லை, தயாரிப்பாளர் எங்கேன்னு தெரியல, என் தம்பி மாதம் கொண்டு இழுத்து விட்டு எங்கே போயிட்டான் போ, தயாரிப்பாளர் அமெரிக்காவில், அப்பப்போ எங்கள் மாமா தமிழ் முழுக்க சாமியில் மீது 10,000, 20,000, 30,000 கொடுப்பார், அதை வச்சு படத்தை எடுத்துட்டு முடிச்சிட்டோம், படம் ஓடிடுச்சு. ஒரு பாராட்டு கூட்டம் எடுக்கிறது நம்மளை யார் பாராட்டுவா, நம்ம நம்மளை யார் பாராட்டு, நம்ம அப்போ முதலமைச்சரும் இல்லை அமைச்சரும் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்மளை யார் பாராட்டுவா, நம்ம இல்லை ஏதாவது குவாட்டுக்கு மேலே 10,000 ரூபா போட்டு விற்று கித்து ஏதாவது கமிஷன் மிஷன் வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது பட்டாசு சிட்டாசு வெடித்து பாராட்டுறதுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, நாங்களே சோறுட்டி அடித்து நாங்களே ஒட்டி ஓஎம்சியில் என்னோடய பயிற்சி எடுக்க எங்கள் அண்ணங்க, பேர் வேணாம், அது பேர் வேணாம், அது வீணான சிக்கல், அவங்க அவங்க பேரில் இப்போ சொல்ல வேணாம், அவங்க வந்து தம்பி ஒரு படகுறதுக்கு அவனுக்கு ஒரு பாராட்டு அப்பம்னு சொல்லிட்டு அப்போ அவங்களாம் நடத்துனாங்க. அன்னைக்கு எனக்கு 2 அண்ணங்க 3 அண்ணங்க இருந்தாங்க, இன்னைக்கு என் தம்பிக்கு நான் ஒரு அண்ணன் இருக்கேன், பாராட்டுறேன், அவ்வளோதான். அந்த அண்ணங்க பணத்தில் வலிமையாக இருந்தாங்க, இந்த அண்ணன் மனத்தில் வலிமையாக இருக்கேன், பாராட்டுறேன், அவ்வளோதான். வேற நம்மளால் முடிஞ்ச என்ன பாராட்டு, நல்ல பாராட்டணும். பூமித்தாய் ஒரு பந்தயம், 9 முறை எழுந்து எழுந்து விழணும், 10 முறை எழுந்து எழுந்து விழணும், 9 முறை எழுந்துட்டான், 9வது முறை விழுந்து கிடக்கிறான், கீழே கிடக்கிறான், அவனால் முடியல. இந்த பூமித்தாய் நெத்தியில் முத்தமிட்டு, எழுந்துரு மகனே எழுந்துரு, ஏற்கனவே நீ 9 முறை எழுந்தவன் தானேன்னு எழுப்பி விடுறான். அப்படித்தான் நம்ம பிள்ளைகள ஆறா உன்னால் முடியும்டான்னு சொல்லணும். அதனால தான் இந்த பாராட்டு நிகழ்வை நம்ம நடத்துகிறோம். சாதி என்னென்ன சாதி அவ்வளோன்னா, சாதி மானுட சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு எதிரி, பிளந்து பிரித்து தள்ளிடுது. குறிப்பாக அதில் நமக்கு தமிழ் சமூகத்தின் இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் சாதி தான்.
இதெல்லாம் என்ன பாருங்க, இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே தமிழான்னு வருந்தி பாடிட்டார் புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன். அது யோசிச்சு பாருங்க, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்தத்தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடிய புரட்சி பாவலன் சாதி ஒழித்தல் ஒன்றுன்னு தான் முதல்ல பாடுற. அப்படி தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்றுன்னு பாடியிருக்கலாம். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை. சாதியை பிணிப்பற்ற தோலை பாருங்க, சாதி பிணிப்பற்ற தோலே, சாதி கடந்த அந்த ஏரி நல்ல தண்டமிழ் நீரை ஏற்கும், சாதி பிணிப்பற்ற தோலே தண்டமிழ் வாளை தூக்குங்கிறது. அது எவ்வளவு பெரிய கொடியதுன்னு நீங்க பாத்துக்கங்க. உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, இங்க எப்படி தமிழ் சமூகம் வந்து வீழுதுன்னு பாருங்க. அதிகாரமற்று அடிமையா எப்படி நிக்கும் பாருங்க. தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பான், நோய். தமிழன் இல்லாத யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பான், அது பெரிய நோய். நீங்க தமிழ் சமூகத்துல, பெரும்பாலான சமூகம் இங்க இருக்கிற பெரிய சமூகங்கள்ல சாதிய பாகுபாடு இருக்கு. இந்த சமூகம் இந்த சாதியை நிறுத்தினா இந்த சாதி வாக்கு செலுத்தாது, இந்த சாதியை நிறுத்தினா இந்த சாதி வாக்கு செலுத்தாது. அப்படிங்கும் போது தமிழர்களுக்கு என்று அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ வராதனால உரிமை இழந்து, உணர்வை இழந்து, உணர்வை இழந்து உரிமை இழந்து, உடமை இழந்து உயிரை இழக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. இப்ப எப்படி பிளக்குன்னு பாருங்க. ராமேஸ்வர மீனவன் சுட்டு வீழ்த்தப்பட்டு செத்தால் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி மீனவன் அழுவதில்லை. என்னென்ன பிரச்சனை? விவசாயி பிரச்சனை, விவசாயி தான் பார்த்துக்கணும். போக்குவரத்து தொழிலாளி, போக்குவரத்து தொழிலாளி தான் போடணும், போராடணும். ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் தான். மருத்துவர், மருத்துவர் தான். செவிலியர், செவிலியர் தான் போராடணும். அங்கதான் நாங்க வீழ்ந்தோம் என்று தெரிந்த பிறகு எழுந்தோம் என் உடன் பிறந்தார்களே. அங்கதான் என்ன, இது மீனவன் பிரச்சனை இல்லை, மாணவன் பிரச்சனை இல்லை, உழவன் பிரச்சனை இல்லை, இது என் இனத்தின் பிரச்சனை என்று எழத் தொடங்கணும். அன்னைக்குதான் இந்த சிக்கலை கவனிக்க ஆரம்பிச்சான். பிளந்து பிரிச்சு தள்ளிரும், உன்னை வலிமேற்றவன் ஆக்கிரும். அது சாதி. இப்ப என்னதான் செய்யலாம்? ஒரே பார்வைதான் என் உடன் பிறந்தவர்களே. நந்தன் நந்தன் திரைப்பட விழாவில் கூட இதை நான் பேசலைன்னு, ஒரே பார்வை தான், புதிதாக ஒன்றும் வகுத்துக்காத. அண்ணல் அம்பேத்கர் சொன்னது தான், நான் யாருக்கும் அடிமை இல்லை. இதை நல்லா எழுதிக்க, இதை வச்சு கவனத்தில் வச்சுக்க. அதுபோல் எனக்கு யாரும் அடிமை இல்லை. இவ்வளோதான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய கோட்பாடு. ஐயா பெரியார் சொன்னதை நல்லா கேட்டுக்க, தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான், சமூகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவ்வளோதான். நீ செருப்பை இப்படி வச்சு நடந்திருக்கிறியா, குனிஞ்ச தண்ணி குடிச்சிருக்கிறியா, அதெல்லாம் நீ அனுபவிச்சிருந்தனா தெரியும். அப்போ அது பேசி பயன் இல்லை. அது சும்மா இது வந்து இது ஏதோ சொல்கிற, அது இது ஏதோ பேசுகிறாங்க, இப்படிலாம் நடக்குமான்னு நீ இருக்க முடியாது தம்பி, அப்படிலாம் இருக்க முடியாது. இவ்வளையும் ஆவேசமாக சீமான் பேசுவார், கோபமாக பேசுவார், அப்படி பேசுவார், இப்படி பேசுவார்னு. வலி தம்பி, வலி. ஏசி அறையிலிருந்து சிந்திச்சு கட்சி தொடங்கணும் இல்லை, சிறையிலிருந்து சிந்திச்சு கட்சி தொடங்கினவனால அது அப்படி தான் இருக்கும். அது உனக்கு, அது உனக்கு புரியாது, அந்த வலியை உணர்ந்தால் தான் தெரியும். அப்போ அது எப்படின்னு பாரு. ஆனால் அம்பேத்கருடைய கோட்பாடை ஏன் நம்ம வந்து அம்பேத்கரை ஒரு சாதிய குறியீடாக சொல்கிறத நம்ம ஏற்கலை? எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தை ஒரு சாதிய குறியீடாக சொல்கிறத ஏன் நம்ம எதிர்த்து மறுக்கிறோம்? அது காரணம் இருக்கு. இதே ஐயா வைத்தியநாத ஐயர், தெரியும் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு, கோயிலுக்குள்ளே நுழைய போராட்டத்தில் பல சாதிகள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சாதிகள் உள்நுழை கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கும் போது நீங்கள் சொல்கிற ஐயர் வைத்தியநாத ஐயர் எழுதி கூட்டிகிட்டு போகிறார் உள்ள நுழை கோயில் நுழைய போராட்டத்தை நடத்துகிறாரு. எல்லா பயிலும் எதிர்க்கிறான், ஒரு பயம் ஆதரிக்கல. ஒரே ஒருத்தன் தமிழ்நாட்டில், ஒரே ஒருத்தன் ஐயரே நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நான் உங்கள் கூட வர எவன் எதிர்க்கிறான்னு பார்க்குறேன்னு சொன்ன ஒரே ஆள் நம் தாத்தா தெய்வத் திருமகன் முத்துராமலிங்க தான். எவ்வளவு விதாரணம் சொல்லிப்பார் பாருங்க. சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடுங்கிற. சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். உன்கிறகை உயர்ந்தது, உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இருகரமும் இணைத்துத்தான் வணங்குகிறோம், அப்படி எல்லாரும் சமம் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணுங்கிற இவர் தான் இன்னைக்கு சாதியை குறியீடு அணிக்கிறார். சாதி ஒழித்தல் ஒன்று அப்படின்னு பண்ணால, கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிகழ் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதியனும் இடர் ஒழிந்தால் ஆழ்வுதனம் தாய் தாய் தாயங்கிறான், தமிழ் தாய் ஆளுமுனங்கிறான். அவன் அவன் தான் இன்னைக்கு முதலியார் சங்கத்தில் குறியீடாக இருக்கான் பாரதிதாசன்.
என்ன சொல்ல சொல்ற, இது கால இதில் கொடுமைப்பா. தமிழனின் மானம் கப்பலர் இருக்கக்கூடாதுன்னு கப்பல் ஓட்டிய தமிழன், மண்ணின் விடுதலைக்கு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்த வீர மரவண்ணன் பாட்டன் வாவு சிதம்பரனார் செத்தான். ஜெயிலிருந்து வெளியில் வந்தான், ஜெயிலிருந்து வெளியில் வந்தான் ஒற்றை மகனா. வரவேற்க ஒருத்தனமில்ல உயிர் நண்பன் சுப்பிரமணிய சிவாவை தவிர. ஆனால் இன்னைக்கு ஜெயிலிருந்து வரும்போது எத்தனை ஆயிரம் பட்டாசுகள், எவ்வளவு மாலைகள், எவ்வளவு வெடிப்புகள். நீங்கள் செக்கிழுத்தவன் தியாக இல்லை, தூக்கில தொங்கினவன் தியாக இல்லை. எனக்கெல்லாம் அவங்கெல்லாம் இப்போ என் பாட்டைங்கெல்லாம் கண்ணில் பட்டால் நானே அடிச்சு கொண்டு போடுவேன். உன்னை யாரும் ஒன்று இதில் இருந்த இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடவா? நீ போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்த நீ தூக்கில தொங்கின எதுக்குது இவ்வளவு? இந்த ஜனநாயகம், இந்த விடுதலைக்காக நாங்கள் இவ்வளோ பாடுபட்டீங்க, நீங்கள் எப்படி இருக்கு பாருங்க. பாரதி இவ்வளோ பாடினா பாரதி, எல்லாத்தையும் நேச்சு பாடினா பாரதி. சிட்டுக்குருவிக்கு அரிசி எடுத்து போட்டுவிட்டான், சமைக்க செல்லமாக வச்சுருந்ததை காக்கைக்கும் சிட்டுக்குருவிக்கும் போட்டான் பைத்துக்கிறப்பே. ஏய் உலகத்தில் நீங்கள் பிற உலகத்தில் பாரதி வீட்டுக்கு போயிருக்கடா, உலகத்தில் பாரதி எல்லா வீட்லேயும் போடா. நம்ம தாத்தா வீட்டில் தாத்தா உட்காந்துருப்பார், பாட்டி இப்படி நிற்கும்டா இந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு. பாரதி வீட்டுக்கு போடா, செல்லமாக உட்காந்துருக்கும்டா பாரதி நீ பாண்டா, அதான்டா பாரதி போய் பாடுறா. எட்டாபுரத்தில் இன்னும் செல்லமாக உட்காந்துருக்கோம், அண்ணன் செல்லமாக உட்காந்துருக்கோம்னே இவன் நிற்பான். எல்லா பயிலும் இருக்கு, எல்லா பயிலும் தேவாலயத்துக்கு போனாலும் பள்ளிவாசலுக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும், கடவுளே எனக்கு கைகாலுக்கு நல்ல சுகத்தை கொடு, நல்ல புத்தியை கொடு, நல்ல புத்தியை கொடு, நல்ல புத்தியை கொடு, எல்லாம் ஒருத்தன் போகிறேன். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் ஏன் படைத்தாய்? எதுக்கு எனக்கு இவள் அறிவை கொடுத்த? பூரா பேல முட்டா பேல படிச்சு என்னை மட்டும் அறிவாளியா படைத்து விட்ட, எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்றான். உலகத்திலே ஒரே ஒருத்தன் தான்டா, எனக்கு எதற்காக இவ்வளவு அறிவை கொடுத்தான்னு கேட்ட உலகத்திலே ஒருத்தான் தான். நீங்க பாத்தீங்கன்னா அவனைய இவன் யார் ராஜா அப்படின்னு தோணும். அவன் தான் அது நம்ம ஊர்ல இருந்து அவன் மண்டக்கரும் பிடிச்சவங்க, நம்ம ஊர்ல சொல்லுவான் அவன் ஒரு மண்டக்கரும் பிடிச்சவன். ஆமா ஐயோ, அவன் அவன் அந்த அந்த பாரதியவே பட்னி போட்டுருச்சான் அந்த ஊரு. தனி ஒரு உணவு, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜெகத்தினை அழித்துருவோம்ட்டான். அவனே பட்னி போட்டான்டா இந்த நாடு, இந்த பாரதம். கடைசி என்ன தெரியுமா, அவன் செத்து போயிட்டான், செத்து போயிட்டான். கவி பேர் நம்ம ஆள் எழுதுறாரு ஐயா வைரமுத்து, பாரதி உன் உடலில் முயத்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்கள் இல்லையாமே, இறுதி சடங்கில் எட்டு பேர் இருக்காண்டா. பாரதி எங்கே அடக்கம் பண்ணியிருக்கேன் இவன் தெரியுது, ஒன்றும் ஒருத்தனுக்கும் தெரியுது. ஆனால் இந்த தேச விடுதலைக்கு பல ஆண்டு காலங்கள் ஜெயிலிருந்து, டேய் 16 ஆண்டு ஜெயிலிருந்த நேருவே கடற்கரையில் புதைக்கப்படலையாடா, டேய் நேருகளடா 16 ஆண்டு செல்வந்தன் மகண்டா, ரோஜா பூ மாதிரி நிறம் சொல்ல, உண்மையிலே ரோஜா பூ மாதிரி நிறம். 16 ஆண்டுகள் சிறையில் இருந்த நேரு, அவன் கூட கடற்கரையில் புதைக்கப்படலையே. என்ன இரு, கடற்கரை புறம் கல்லறை ஆயிரும், நீ போய் போய் கும்பிட்டு தெரிய. அதில் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிற அந்த வழியை பாரு, இவர் என்னரும் மக்களே, நீங்கள் இந்த பூமியில் பிறந்து இப்படி சாதியை இழிவு தீண்டாமை கொடுமையை சுமந்து வாழ்கிறத பார்க்கும்போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் ஒழுகிறது, ரத்தம் வடிகிறது. இதற்கு நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து போயிருக்க கூடாதாங்கிறான். அது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் அவர்களின் துயருக்காக படப்பட்டதான் நினைக்காதா? அப்படியே தமிழ் சமூகம் இன்னைக்கு படுற பாட பார்க்கும்போது, தமிழனா பிறந்து நாட்டை இழந்து வீட்டை இழந்து உறவுகளை இழந்து ஏதிலிகளா ஓடி ஓடி சொல்றாரு நம்ம ஐயா வைரமுத்தவர்கள் சொல்றாங்க பாருங்க. கவிப்பேரரசு என்ன சொல்றாரு, உலகத்தில் ஒருத்தன் சொந்தத்தை பிரிவதில்லை, சொத்தை பிரிவதில்லை, இதெல்லாம் பிரிவது சோகம் இல்லைடா, தான் பிறந்த தாய் மண்ணை பிரிவதாண்டா சோகம்னு. அப்படிப்பட்ட பிறந்த மண்ணை பிரிந்து போகிற துயரத்தில் இருந்து வாழுகிற தமிழ் சமூக மக்களை பார்க்கும்போது அப்படியே அண்ணல் அம்பேத்கர் சொன்னது உனக்கும் பொருந்தும். உலகெங்கும் எங்கெங்கும் மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு அடிமைப்படுத்தி நிறத்தால், இனத்தால், சாதியால், எந்த வழியிலும் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற மக்களினுடைய அந்த உணர்வோடு அண்ணல் அம்பேத்கரின் கூற்ற பொருத்தினா அப்படியே பொருந்தும். அது இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு நீ பொருத்த முடியாது, அப்படி பார்க்க முடியாது. அதுதான் நீ அவரை நீ ஒரு சாதிய தலைவராக கொண்டு நிறுத்திவிட்ட, அப்படியே வச்சா இது என்ன பண்ணு? நீ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, அண்ணல் அம்பேத்கர் வருவதற்கு முன்பே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வெள்ளக்காரன் கொடுத்துட்டான்.
எஸ்சி கொடுத்துட்டான். அவர் யாருக்கு பெற்றுக் கொடுத்தார்? ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தவன் அண்ணல் அம்பேத்கர். அது தெரியாம தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தலைவர் தாழ்த்தப்பட்டவர். அவர் ஏன் நீல வண்ணத்தில் இருக்காரு? வானம் எவ்வளவு தூரம் பறந்து விரிந்து அது எங்கெங்கு பரவி இருக்கோ அங்கெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் புகழ் இருக்கும். அதுக்கு தான் அவர் நீல வண்ணத்தில் உலகம் பூரா பரவி இருக்காரு. அதை நீ புரிஞ்சுக்கணும். சும்மா போட்டு குழப்பிக்கிற கூடாது. நம்ம 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 பாட்டனார் கவிமணி தேசிய விநாயகம், ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. எப்படி கேட்குறாரு பாருங்க. ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த நிறம் அப்பா. எவர் வெளி நீருக்கும் உவர்ப்பே இயற்கை குணம் அப்பா. எவர் உடம்பிலும் சிவப்பே இரத்த நிறம் அப்பா. எவர் வெளி நீருக்கும் உவர்ப்பே இயற்கை குணம் அப்பா. நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூணூலும் பெற்றி உலகில் எவரும் பிறப்பதுண்டோ அப்பா. பிறப்பினால் உலகினில் எவருக்கும் பெருமை வராதப்பா. சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா. நல்ல செய்கை வேண்டும். நன்மை செய்வோரே உலகம் நாடும் மேற்குலத்தோர். நன்மை செய்பவர் தான் உலகம் விரும்புகிற உலகம் போற்றுகிற மேற்குலத்தோர். தீமை செய்தோரே தீமை செய்பவரே அண்டி தீண்ட ஒன்னாதார். அவன் தாண்டா அன்டச்சபிலிட்டி, அவன் தாண்டா தீண்ட தகாதம் கிடையாது. தீமை செய்கிறவன் எத்தனை பேர் வாடிட்டான். யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் பாடுன நம் தாத்தன் பட்டுக்கோட்டையே வெறுப்புல என்ன சொல்லிடுறான். முன்பு புத்தர் வந்தார், பிறகு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார், என்னென்னமோ பேசுனாங்க, எதை எதையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்ட்டு அப்படி வெறுப்புல. எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க. அதனால இது நந்தன் வந்து இவ்வளவு நேரம் ஒரு படத்தை பற்றி பேசுவதற்கு பொருள் தருது பார்த்தியா? சும்மா உட்காந்துக்கிட்டு அவர் நல்லா பண்ணியிருக்காருங்க அவர் இது பண்ண. நந்தன்ங்கிறது இன்னும் பல மணி நேரங்கள் பேசக்கூடிய ஒரு பொருளை தூக்கி நிற்குது. இது சமூகம் பல நூறு ஆண்டுகளாக இந்த சமூகம் சுமந்து வருகிற அவலம். இது இந்த தாழ்த்தப்பட்டவனுக்கு நீ நினைக்கிற, நீ தாழ்த்தப்பட்டவன் யார் அந்த சொல்ல முதல்ல நீ கவனி. தாழ்த்தப்பட்டவன் தான், அவன் தாழ்ந்தவன் இல்லை. அவன் தாழ்த்தப்பட்டிருக்கான். தாழ்த்தப்பட்டிருக்கான் யாராலன்னு பார்க்கணும். அவன் ஏன் தாழ்த்தப்பட்டிருக்கான்? அந்த இடத்துல ஒரு நிமிர்வு நமக்கு தேவைப்படுது. என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கு நீ இவர்கள் தேவைப்படுது. பெருமைக்குரியவன் தமிழன். காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே பெருமைக்குரியவங்க. அதை அவன் இவன் இவன் இருந்த அவன் தான் அதெல்லாம் பேசக்கூடாது. பெருமைக்குரியவன் இந்த நிமிர்வு வரணும். அதை தான் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நந்தன்கிறது ஒரு படம் இல்லை, அது ஒரு படிப்பினை, அது ஒரு பாடம். அந்த அந்த தங்கைகள் அந்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் இறுதியில் வடிக்கிற கண்ணீரில் இந்த சாதியை இழிவு அந்த கழிவு கரைஞ்சு போகணும். அதனால் அம்பேத்கர் சொல்றார் இல்லை, நீ ஏய் நீ சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றமாக பேசிக்கிட்டு இருக்க, சாதியை ஏற்றதாள்களை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் பேசுவதெல்லாம் மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு ஒப்பானதுங்கிறான். நீ என்னடா சாக்கடை குழியின் மேலே சந்தன மாலையை வச்சுக்கிட்டு இருக்க, நீ என்னடா அது எப்படா மணக்கம் அது? அப்புறம் என்னடா சமூக முன்னேற்றம் சமூக மேம்பாடு பேசுகிற? என் ஜாதி முன்னேறத அவன் விரும்பலை, அவன் ஜாதி முன்னேறத நான் விரும்பலைன்னா எப்படா சமூகம் முன்னேறும்? நாடார் எந்திரிக்கும் போது கோனார் அமைக்கிறார், கோனார் அமைக்கும் போது தேவர் அமைக்கிறார், தேவர் எந்திரிக்கும் போது தேவேந்தர் அமைக்கிறார், பறையர் எந்திரிக்கும் போது படையாச்சி அமைக்கிறார், படையாச்சி எந்திரிக்கும் போது கவுண்டர் அமைக்க, கவுண்டர் எந்திரிக்கும் போது இன்னொரு உடையார் அமைக்கிறார். ஒவ்வொருத்தரும் அமைக்க அமைக்க விடுவாங்க. இவன் எந்திரிக்கும் போது அவன் அவன் அமைக்கும் போது இவன் எவன் நிமிர்வான். இந்து எந்திரிச்சா இஸ்லாமியர், இஸ்லாம் எந்திரிச்சா இந்து, ரெண்டு எந்திரிச்சா கிறிஸ்தவர். மாறி மாறி தலைகளை அழுத்தி தாழ்த்து கொண்டிருந்தால் எப்படா மானுட சமூகம் நிமிரும் உயரும்? ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே அதுதான். அப்போ என்னென்ன செய்யலாம்? சாதியை பார்க்காத, அதை கடந்து எதையாவது சாதிக்க பாரு. இவ்வளோதான் நீ செய்யணும். மதமும் கடந்து அதற்கு மேலே ஒன்று இருக்கு மனிதம், அதுதான் புனிதம் என்று தேடு. அவ்வளவுதான்.
நீ அதை விட்டுட்டு இதுக்குள்ளேயே போய் பேசிட்டு இருக்காது. ஆன்மீகம்ங்கிறது ஐயா இறையும் எழுதிருக்காரு, வாழ்க்கையே ஒரு வழிபாடு தான். அந்த நூலை எல்லாரும் என் தம்பிகள் வாங்கி படிங்க. அன்புதான் அதன் வாசல், ஆன்மீகம் அன்புதான் அதன் வாசல், கருணை அதன் வரவேற்பறை, முதிர்ச்சி அதன் முற்றம், தியானம் அதன் வழிபாடு அறைங்கிறார், வழிபாட்டு அறைங்கிறார். இவ்வளவுதான் ஆன்மீகம். அன்பும் கருணையும் வச்சுக்க தானா முதிர்ச்சி வந்துடும். ஆன்மீகம்னா என்ன என்ன, அவர் அதிலே எழுதி வர்றாரு, எவ்வுயிரை பார்த்தாலும் தன் உயிரோட பொருத்தி பாடுறா. வனத்து பூச்சி பாத்தியா, தேளை பாத்தியா, கடி கொடிய பாம்பை பாத்தியா, இலைய பாத்தியா, செடியை பாத்தியா, மரத்தை பாத்தியா, தன்னுயிர் போல் எவ்வுயிரையும் நேசி. இதுதான் தான் ஆன்மீகம். அப்படி நேசி எல்லாம் பேசிட்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினுங்கிற வள்ளலார் வாரிசு. இவன் தாழ்த்தப்பட்ட சாதி, என் தெருவுக்குள்ள வரக்கூடாது, இவன் வீழ்த்தப்பட்ட சாதி, என் கோயில்களும், இதெல்லாம் என்னது இது, என்னது இது? அதைத்தான் நந்தன் சாடுது. இன்னைக்கு நேத்து இல்ல, நந்தனுங்கிற பெயரே மிக பொருத்தமானது. அப்ப இது நீண்ட காலமாக தமிழ் சமூகம் தூக்கி வருகிற ஒரு தீண்டாமை இழிவு. அத வருகிற தலைமுறைகளாவது இதிலிருந்து விடுபடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை கேட்பாங்க, இது சாதி ஒழித்தல் தான் சமூக விடுதலை, சாதி ஒழித்தல் தான் தமிழ் தேசியம் வரும். அது சரிதான். இங்கே இருக்கிற கோட்பாடு எப்படின்னா சாதி ஒழிப்பு, தன் சாதி தவிர பிற சாதி ஒழிப்பு, இதான் இங்கே இருக்கிற சாதி ஒழிப்பு. என்றைக்கு ஒரு மகனுக்கு ஒரு மனிதனுக்கு சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்னைக்கு தான் தமிழன் என்கிற தேசிய இன உணர்ச்சி பிறக்கும். நீ சாதியாக இருக்கும்போது நான் வந்து இந்த நாடார், நான் செட்டியார், நான் கோனார், நான் வந்து இவர் தேவர், நான் தேவேந்திரர், நான் முதலியார் பிள்ளை, இப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வர உனக்கு தமிழனுங்கிற இன உணர்ச்சி வராது. இப்போ அதுக்கு சான்று நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. ஈழத்தில் நம்ம மக்கள் செத்து விழும்போது வன்னியரில் ஒரு 500 பேர் செத்தான், தேவரில் ஒரு 10,000 பேர் செத்தான்னு செய்தி வந்தால் என்ன தமிழ்நாட்டில் நடந்திருக்கும்னு வரும். ஆனா செய்தி எப்படி வந்துச்சு, தமிழர்கள் செத்தார்கள், யாரோ வேற்றுக்கிரகவாசிகள். பாலச்சந்திரன் 11 வயது சிறுவன், 5 குண்டுகளை வாங்கி என் அன்பு தம்பி செத்து கிடக்கும் போது அவன் படையாட்சி மகனாவோ, கவுண்டர் மகனாவோ, தேவர் மகனாவோ, நாடார் மகனாவோ, கோனார் மகனாவோ, அல்ல இந்த மண்ணில் இருக்கிற ஏதாவது ஒரு சாதியை சார்ந்த மகனாக இருந்திருந்தால் என் சாதிகாரன் எவ்வளவு சிங்கள துடுவான் அப்படின்னு போராட வந்துருவான். ஆனால் அவன் தமிழ் பிள்ளையாக செத்ததால் தனியாக கிடந்தான். இதுதான் இங்கே இருக்கிறது. இந்த சிக்கலை நீ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கே பெறது, ஐயா காப்பா அறவானான் தமிழன் ஏன் அடிமையானான் நூலை பல முறை நான் பரிந்துரைச்சிட்ட படிக்க சொல்லி படிச்சுக்கிட்டேன். பெரிய காரணம் இல்லடா, ஒன்று தமிழனுக்கு போர்க்குணம் இன்மை. அதுக்கு அவரே சொல்கிறார், முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போயிடும். 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறிடுது. இது பல மூத்த இனம்னால மரபணு மாறிடுச்சு, போர்க்குணம் அற்று போயிடுச்சு. போர்க்குணம் அற்றுச்சுன்னா என்னென்னா, இப்போ அங்கே பிரச்சனை எதுக்குப்பா, நமக்கு எதுக்குப்பா வம்பு, எதுக்குப்பா பிரச்சனை? இந்த ரொம்ப படித்தவன் நாகரிகமானவங்கிறது நீ பார்த்துக்க, அண்ணா நகர், அசோக் நகர், இந்த மாதிரி கேக்க நகர், உயர்ந்த குடிகள் இருக்கும்ல, அடுக்ககங்கள் இருக்கும்ல, வீடு புறா கூடு மாதிரி ஜோடி ஜோடியாக இருக்கும். ஒரே கதவத்து இந்த வீடு கதவுக்கு, இந்த வீட்டு கதவுக்கு, அந்த வீட்டு கதவுக்கு, இந்த வீட்டு கதவுக்கும். இத்தனை அடுக்ககத்தில் போய் 65 வயசு ஆத்தாவை போய் கல் தருத்து நகை திண்டு போயிருக்காங்கன்னா அப்போ சுற்றி இருந்தவனா என்னடா பண்ணான்னு கேட்டீங்கன்னா பதில் இல்லை. வீடுகள் இணைந்திருக்கு, இல்லங்கள் இணைந்திருக்கு, இதயங்கள் இணைந்து ஒன்றா இருக்கானா இல்லை, இங்கே இங்கே பிரச்சனை தான். இது நல்லா கவனிச்சுக்க. இப்போ நீ போய் தண்ணியை போட்டு சலம்பல் பண்ணு, நீ போய் அந்த இடத்துல அடுக்ககத்தில் பெரிய இந்த படித்தவர்கள் பெரிய வேலை செய்கிற உயர்ந்த குடிமக்கள் இருக்கிற இடத்துல போய் ஏய் ஆரா அப்படின்னு சத்தம் போடு. டப்பு டப்புன்னு கதவு ஜன்னலை பூட்டிக்கிட்டு லைட் ஆஃப் விளக்கு அணைச்சிட்டு படுப்பானே உடைய 10 பேர் இறங்கி வந்து, ஏய் யாரா என்னடா இங்கே, ஒருத்தன் கேட்டா எனக்கு அங்கேருந்து அழைச்சி பேசு, கேட்க மாட்டான். ஆனால் நீ அப்படியே வா, எங்கள் கிராமத்துக்கு வா, அங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடாக இருப்பான். ஒரு சத்தங்கள் நாய் குலைச்சா டப்புன்னு விளக்கு எடுத்துட்டு, ஏய் முனியாண்டி என்ன நாய் குலைக்குது என்னது, ஒண்ணுல ஒண்ணு
இங்க அப்படி இல்லை. எதுக்கு சொல்றேன், பண்பட்டுட்டானா, படிச்சுட்டானா, நாகரிகம் அடைஞ்சிட்டானா, தெருவுக்கு வரமாட்டானா, அதான் பிரச்சனை. அடுத்தது என்ன சொல்றாரு, பண்பட்டது போர்க்குணம் மற்று போயிடுச்சு, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்ததுங்கிற எண்ணம். வெள்ளக்காரன் உனக்கு ஒரு பழமொழி சொல்றான்டா, ஆல் த கிளிட்டர்ஸ் நாட் கோல்டுங்கிறான், மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான். உனக்கு ஒரு பழமொழி சொல்லிருக்காண்டா, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு. நீயே பச்சையில தான் நிக்கிற, ஆனா ஓம் பச்சை விட அந்த பச்சை பெரிய பச்சையா தெரியுது. இப்ப இத மாத்திரம்டா, எக்கரைக்கும் இக்கரையே பச்சைங்கிறம்டா, அதான் நம்ம கோட்பாடு. அப்ப நீ என்ன பண்ற, மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறாவன், நீ இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற அவன், நீ டைம் இஸ் கோல்டுங்கிற அவன், நேரம் பொன் போன்றது இல்ல உயிர் போன்றதுங்கிறான். இது ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் தான். அப்ப இது எதை கவனிக்கணும் பாரு, எங்க கொண்டு நிறுத்தினும் பாரு. இந்த சாதியை இழிவு, இந்த தீண்டாமை, கொடுமை, இந்த பிளவு என்ன பண்ணும்னா, தமிழ் சமூகத்து கூறு எடுத்து போயிட்டு உனகிட்ட இருக்கிறத விட பிறர் இடத்துல உயர்ந்ததுன்னு நினைச்சா, அதனால என்ன பண்ற, உன் தாய்மொழியை விட அடுத்தவன் மொழி ஆங்கிலத்தை அறிவென்று நினைத்தாய். இது மாதிரி அடுத்தவன் மொழி எப்படா உனக்கு அறிவாகும், அதை நீ ஒரு தடவை கூட சிந்திக்கல.